जानकीकांत स्मरणम् जय जय राम राम मुग्धवात्सल्य जलधेः परमानन्दरूपिणः पदाचार्य राजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम् इयं भगपुराधीशम् गणाधिपसमन्वितम् गजारूढमहं वन्दे साहस्रारं कुलदैवतम् बुद्धिर्बलम् यशोधैर्यम् भजध्वमरोगता अजाड्यम् वाग्पटुत्वम् च हनूमत् स्मरणार्भवेत्। श्रीजपदियान பரமாத்மா சர்வேஸ்வரனால சிருஷ்டி செய்யப்பட்ட இந்த பிரபஞ்சத்துல தெய்வங்களை உபாசிக்க கூடியதான ஒரு மனுஷ ஜென்மா நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. இந்த மனுஷ ஜென்மாவில தெய்வ பிரசாதத்தை அடைவதுதான் முக்கியம். தெய்வானுகிரகம் நிறைய இருந்ததே ஆனால் அப்ப எந்த சிரமங்களும் வந்துவிடாது அப்படி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சொல்லியிருக்கார். அந்த ரீதியில சுவாமி ராமாவதாரம் பண்ணின பிரபு கதா சிரவணம் பண்ணணும்னு குச்சலபால கூப்பிட்டு ராமாயணம் சொல்ல சொன்னால் தன்னுடைய சரித்திரம் அப்படின்னு தெரிஞ்சும் கூட அது நிறைய மற்ற சரித்திரங்கள்லாம் இருக்கு. அப்ப ரிஷிசனுக்கு சரித்திரம் பரத்வாஜ சரித்திரம் அப்படின்னு நிறைய சரித்திரங்கள்லாம் இருக்கு. அதனால நாம கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுன்னு வரார். பூர்வ சரித்திரம் விஸ்வாமித்ர மகர்ஷி பிராமண ஜனத்தில் புஷ்கர கஷேத்திரத்துல தபஸ் பண்ணினார். பிரம்மா வந்து இன்னிலேருந்து நீ ரிஷி அப்படின்னு பட்டம் கொடுத்தார். ரிஷிஸ்தமசி பத்ரந்தே ஸ்வார்ஜிதைஹி கர்மபிஷுபைஹி இதை தபஸ் பண்ணினேன் பிரம்ம ரிஷின்னு கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்டார். இல்ல அந்த அளவுக்கு நீ இன்னும் தபஸ் பண்ணல, இப்ப உள்ளதுக்கு நீ ராஜரிஷியா இருந்த இப்ப ரிஷியா வந்துட்ட அப்படின்னா உடனே மறுபடியும் தபஸ் பண்ணு யதஸ்வா அப்படின்னா முயற்சி பண்ணு அப்படின்னு பேச்சுனாள். இப்ப விஸ்வாமித்ர மகர்ஷி பிராமண ஜென்மா அடையணும்னு ஒரு காரியத்தை வச்சு மறுபடியும் தபஸ் பண்ண ஆரம்பிச்சார். இது நமக்கெல்லாம் உபதேசம். பொதுவா ஏதாவது காரியங்கள் நிர்விக்ரமா நடக்கணும்னா தெய்வங்களை ஆராதிச்சுட்டே இருக்கணும். அப்பா பெரிய இத்தனை வருஷமா ஆராதிச்சோமே காரியம் சபலமாகலையே அப்படின்னு அந்த தேவதா ஆராதனத்தை விட்டுடக்கூடாது. அபலோதய கர்மணாம் அப்படின்னு ரகுவம்ச சரித்திரத்தில் சொல்றார். பலம் கிடைக்கிற பரியந்தம் தெய்வங்களை ஆராதிக்கணும். அப்பா இன்னைக்கு ஒரு நாளைக்கு அது சபலம் வந்துவிடும். ஏன்னு கேட்டா தெய்வத்தை ஆராதிச்சோமே ஆனால் நாம சௌக்கியமா இருப்போம், நம்ம வம்சங்கள்லாம் மேல சௌக்கியமா இருக்கும் அப்படின்னு பகவத்கீதையில கீதாச்சாரியர் அர்ஜுனனுக்கு சொல்றார். ரஹி கல்யாண கிருத்தஷ்டிது துங்கதிம் சாதகச்சதிங்கிறாள். கல்யாண கிருத்து அப்படிங்கிறாள் சுபகிருத்து அர்த்தம். ஆமா நல்ல மங்களமான காரியங்களை அனுஷ்டானம் பண்ணிட்டு வந்தானேயானால் கஷ்டமே வராதுடாங்கிறார். ஆமா பகவத்கீதையில முக்கியமான ஸ்லோகம் இது. ஆமா நகி கல்யாண கிருத்திஷ்டிது துர்கதிம் சாதகச்சதி துர்கதிம்ன கச்சதின்றால் துர்கதிம்னா கஷ்டம் அர்த்தம் அப்படி சொல்றார். அதனால விஸ்வாமித்ர மகர்ஷி
நமக்கு பிரம்மரிஷியா கிடைக்கிற பரியந்தம் நாம தவறு பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மேற்கு திசையில மறுபடியும் தபஸ் பண்ண ஆரம்பிச்சார். விஸ்வாமித்ரோ மகாதேஜாக தூஜஸ்தேபே மகாத்மனா. தபஸ் பண்ணிட்டே வந்தால் ஒரு நாளைக்கு அந்த புஷ்கர கஷேத்திரத்துல புஷ்கரணியில் காலம்பர போனால் புஷ்கரேஷு நரசிரேஷ்டம் சமுபஜக்ரமே பிராதஸ்நானம் பண்ணணும். ஆமா, ஒரு மக்கள்லாம் விதிச்சது காலம்பர இருந்த உடனேயே பிராதஸ்நானம் பண்ணிவிடணும். ஸ்நானம் பண்ணிட்டு ஆச்சாரமா அனுஷ்டானம் பண்ணினா மகாபலம் கிடைக்கும். அது அதனால ஸ்நானம் தான் ஆரம்பமே. அப்படி ஸ்நானம் பண்றதுக்கு தடாகத்துல கீழே இறங்கினார் கோத்துல. அந்த சமயத்துல தேவஸ்ரீ மேனகே அங்க வந்தால். ஆமா, அந்த ரொம்ப ஊர்வசி மேனகால் இந்த மூணு பேரும் தேவலோகத்துல இந்திர சபையில நர்த்தனமாடுறவாள் நடனமாடுறவாள் வந்து அதீதமான லட்சணம் உள்ளவாள் இந்த விஸ்வாமித்ர மகர்ஷியினுடைய தபஸ விக்ரம் மன்னனும்னே அங்க வந்தாளாம். ஆமா, தாந்த ரவிச மகாதேஜாக விஸ்வாமித்ர மகர்ஷி அந்த பெண்ண பார்த்து கேட்டால், நீ யாரு என்ன அப்படின்னு கேட்டால், அப்படி கேட்கிற அளவுக்கு சுலக்ஷணமா சாமுத்திரிகா லட்சணத்தோடு இருந்தால், உடனே நான் வந்து தேவலோகத்துல நர்த்தனமாடுற மேனகேனு பேரு அக்ஷரசுன்னு சொல்லுவாள் அப்படின்னா, அக்ஷரசுன்னா அந்த சரஸ் சரஹான ஒரு சின்ன ஜென்மா எடுத்து பாடுறாங்கல்லாம், அதனால அக்ஷரசு அக்ஷரசுன்னு எங்களை சொல்லுவா. உடனே விஸ்வாமித்ர மகர்ஷிக்கு இந்த தபஸ் அனுஷ்டானம் பண்ணிட்டு வந்தாலே அப்பா அது கூட போது வேணும். அந்த அளவுக்கு இந்த பெண்ணை பார்த்த உடனே மயங்கிவிட்டார். இந்த பிரம்மரிஷி பட்டம் வாங்கணுங்கிற எண்ணம் கொஞ்சம் நகர்ந்து விடுது. உடனே நீங்க யாருன்னு கேட்டாள் அவர், எனக்கு விஸ்வாமித்ர ரிஷின்னு பேரு, இங்க ஆசிரமத்தில் வசிக்கிறேன், ஒரு காரியார்த்தம் தபஸ் பண்ணிட்டு வர அப்படின்னாள். அப்படியானால் உடனே விஸ்வாமித்ர கேட்டார், நீ என் பின்னோடையே தங்கி விடுன்னாள், ஆசிரமத்துக்கு வந்து விடுன்னாள். அப்சரா ஸ்வாகதம் தேஸ்து மதசேக மமாசிரமம் அப்படின்னாள். தாராளமா வந்து விடுன்றாலாம் அந்த மேனகி சொன்னால். உடனே மேனகியோட குடும்பம் ஆரம்பிச்சுட்டார். பாருங்க எங்க போய் கொண்டு விட்டது. பஞ்சமஸ்கந்தத்துல ஜனபரத சரித்திரம் சொல்ற மாதிரி இருக்கு. நம்ம பரதராஜா ராஜ்யம் போதும் சக்கரவர்த்தியா இருந்தது போதும்னு அந்த ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் பையங்கள்கிட்ட எல்லாம் கொடுத்து நீ ராஜ்யத்தை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு பகவான ஆராதிக்கணும்னு எல்லாத்தையும் சர்வபங்க சர்வசங்க பரித்தியாகம் பண்ணிட்டு புலகாசிரமத்துக்கு வந்துவிட்டாளாம். அப்ப புலகாசிரமம் பிரபு ராஜா அப்படி பகவான ஆராதிச்சு மோட்சத்தை அடையணும்னு நினைச்சவருக்கு ஒரு விக்னம் வந்தது. ஒரு ஐனம் மிருகி மான் சங்கம் கிடைச்சி விடுச்சு. அதனால தபஸ் பூரா போயிருந்து ஏதோ ஒரு விக்னம் வரும்,
நல்ல காரியம் பண்ணும் போதுதான் சில சமயம் வந்து கிடைக்க பண்ணும். பகவான் நாமா சொல்றது இருக்கும். நாம சங்கீர்த்தனம் பண்ணும் போது கூட அப்பா என்னவோ கண்டத்தை வெளிக்கிற மாதிரி இருக்கும். உடனே நீரை குடிப்பன், ஏதாவது கஷாயம் குடிப்பன். ஆமா, இது பகவன் நாமா சொல்றது. சாதாரணமா இன்னொருத்தர்கிட்ட வம்பு பேசுவன், ரெண்டு மூணு மணி நேரம் அவனோட வம்படிப்பன். ஊர் வம்பு, உலக வம்பு. ஆமா, அப்ப ஒரு சிரமம் இருக்காது. ஒரு வெந்நீர் வேணும், கஷாயம் வேணும், கேட்கவே மாட்டான் வந்து. அதனால சத்காரியங்கள் அனுஷ்டானம் பண்றது சில இளைஞர் வரதான் வரும். அதையும் சமாளிச்சுதான் நாம தெய்வங்கள வெளியில போகாம இருக்க முடியாது. அதுக்காகத்தான் இந்த சத்திரம்னு பேரு. கொடை எடுத்துன்னு போவாள், தன் காரியத்தை பூர்த்தி பண்ணிட்டு வருவாள். அது மாதிரி இந்த விஸ்வாமித்திர மகரிஷிக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்துருது. இந்த மேனகா ஸ்திரீ கிடைச்சிருக்காள். உடனே 10 வருஷம் அந்த மேனகியோட குடும்பம் நடத்தினாளா. தஸ்யாம் வசந்தியாம் வருஷாணி பஞ்சபஞ்சதாம் அஹோராத்ராபதேசேதயுஹு சம்வத்சராதசம்வத்சரம். சம்வத்சரம்னா வருஷம்னு பேரு. 10 வருஷம் போயிருந்தா அது அவருக்கு ஏதோ ஒரு நாள் தகுந்த மாதிரி தெரிஞ்சுதான். அஹோராத்ரோபதேசேனா ஏதோ 24 மணி நேரம் இந்த பொண்ணோட கைச்சிப்தம் யோகக்ஷேமம் பண்ணிட்டோன்னு தோணிதா. என்ன அர்த்தம்னு கேட்டா உடனே ஆமா, அதாவது அந்த ஸ்திரீயோட யோகக்ஷேமம்ன்றது வரலையா, அந்த விஸ்வாமித்திர மகன் அவ பார்த்தால் மேனக நம்மோட இருந்துட்டார். நம்ம அனுஷ்டானத்தெல்லாம் விட்டுட்டார். அரசுக்கு இடைஞ்சல் பண்ணியாச்சு. அதனால இப்போதைக்கு அவருக்கு பிரம்மரிஷி பட்டம் கிடைக்காது. பிராமணமா இப்ப கிடைச்சு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு பறந்து போயிட்டார் மேனக. ஆமா, வந்தது மேனக பறத்தப்புறம்தான் இவருக்கு ஞானோதயம் வந்தது. ஆஹா, நம்ம தபஸ பங்கம் பண்றதுக்காக தான் இப்ப வந்திருக்கா அப்படின்னா அப்பதான் தோணித்தான் அந்த விஸ்வாமித்திர மகர்ஷிக்கு. அவ சொல்லிக்காம பறந்து போயிட்டால் அது திருடம் வருவோம். திருடுவன் போயிட்டு வரேன்னா சொல்லுவன். ஆனா இந்த கலையில போயிட்டு வரேன்னு சொல்றான் போக்கிரி பசங்கள். அவ பறந்து போயிட்டால் உடனே என்ன பண்ணினா, இப்படி 10 வருஷம் அதம்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டோமே, அதனால பிரம்மரிஷி பட்டம் கிடைக்கிறதுக்கு இனிமே தபஸ் பண்ணணுமேனு சொல்லிட்டு அந்த மேனகியோட யோகக்ஷேம மணினத்துக்கு தனக்கு தானே பரிகாரம் பிராயஷ்டித்த பரிகாரம் பண்ணிருந்தார். ஆமா, எல்லாத்துக்குமே பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணினா அந்த அதர்ம பலன் கிடைக்காதுங்கிறார். இந்த நாம சந்தியாவந்தனம் பண்றது காயத்ரி ஜபம் பண்ணுவோம். அப்ப காமனம் இருக்கக்கூடாது. எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சந்தியாவந்தனத்துல சொல்லக்கூடாது. சந்தியாவந்தனம் பூர்த்தியான பிறகு பிராயசித்தமா பாபக்ஷேமா காயத்ரி ஜபம் பண்ணலாம். அப்ப சங்கல்பத்துல எல்லாம் சொல்லிக்கலாம். சமஸ்த பாபக்ஷயார்த்தம் ஞாதாஜ்ஞாதகிருத சமஸ்த பாபக்ஷயார்த்தம் சமஸ்த புண்ணியபல பிராப்தம் யதாசக்தி காயத்ரி மகாமந்திர ஜபம் கிருஷ்ணு சொல்லிட்டு காயத்ரி ஜபம் பண்ணலாம். அப்படி
புஸ்தகத்தில் சொல்றார், 8 நாளை நித்தியம் ஆயிராவர்த்தி இது மாதிரி காயத்ரி ஜபமணினா பாபங்கள் எல்லாம் போடும். அவ காமியமா அவ பதார்த்தமா இல்லாம ஆத்மார்த்தமா ஜபம் என்றது உண்டு. அது மாதிரி என்ன பண்ணினார், மறுபடியும் தபஸ் பண்ணணும். சௌரியிட ஜீவ சம்வத்த சிந்தா சோகவதாஜனா, தனக்கு தானே வெக்கப்பட்டிருந்தார். இவ்வளவு வேதாவியா இருந்து இப்படி வந்து அசட்டு தினமா தானம் பண்ணிட்டோமேன்னு தனக்கு தானே வருத்தப்பட்டாராம், வெக்கப்பட்டாங்கிறார். சௌரீட இவ சம்வத்தகா சிந்தா சோகபராஜனா, மேற்கொண்டு என்ன பண்றதுன்னு புரியல, ஒரே யோஜனை பண்ணிட்டே இருந்தாளா. அதுக்குதான் சிந்தனம்னு பேரு, சிந்தான்னு பேரு. ஆமா, அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா அப்படின்னு யோஜனை பண்ற மத்தியில அதுக்குதான் வந்து சிந்தனைன்னு பேரு. உடனே 2 நாள் 4 நாளைக்கு மேற்கொண்டு என்ன பண்றது இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டாளா. சிந்தா சோகபராஜனா, இத்தனைக்கும் காரணம் இந்த தேவதைகள்லாம் நம்ம தபஸ பங்கம் பண்றதுக்காக அனுப்பிச்சிருக்காங்க, அப்பதான் தோணித்தான். ஆமா, சர்வம் சுகாணாம் கர்மை தது தபோபகரணே மகது, தபா அபகரணே மகது. ஆமா, தபஸ் சேர்த்து வச்ச தபஸ் புண்ணியபலம் பூரா நஷ்டமா போயிருக்கான். ஆமா, சைபருக்கு வந்துட்டார் பெரிய அகர்ம மணினா இந்த புண்ணியங்கள்லாம் நஷ்டமா போயிடும். ஆமா, தர்மத்தை நுட்டிக்கிறதே சந்தோஷமா இருக்கும், அதுக்கப்புறம் கஷ்டங்கள்லாம் வரதே தான் தாபப்படுவன். அது மாதிரி இந்த தேவதைகள்லாம் வந்து நம்ம தபஸுக்கு இடையில பண்ணிட்டாலே வருத்தப்பட்டாளாம். பரமேஸ்வரன் நாய் ரூபத்துல இருக்காளாம், அது மட்டும் இல்ல ஸ்வபதிப்யா அந்த மாணவ ஸ்வார்க்கே நாயி பட்டியும்பால் அதை ரட்சிக்கிற பதியா பரமேஸ்வரன் இருப்பாராம். அப்படி ரூபத்துல வந்து இவன் எப்படி தபஸ் பண்றான்னு பார்ப்பான். ஒன்னு ரெண்டு இடைஞ்ச பண்ணுவார், இடைஞ்ச பண்ணி அந்த விக்னத்துல இருந்து ஜெயிக்கிறானான்னு தெய்வங்கள்லாம் பரீட்சை பண்ணும். அந்த ரீதியில நம்ம தபஸ் வந்து தேவதை எல்லாம் இடைஞ்ச பண்ணிவிட்டாள் அப்படின்னு நினைச்சாலாம். பதுமூச்சு விட்டால் உடனே பஷ்டாத்தாபேன துக்கிதாங்கிறார். பொதுவா ஒரு அகர்மத்தை அனுஷ்டானம் பண்றான் உத்தர், பிறகு இப்படி அகர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டோம்னு தாபப்பட்டானேயானால் அதுவே அவனுக்கு க்ஷேமம். அந்த அகர்மத்தை அனுஷ்டானம் பண்ணின பாப பலன் குறைஞ்சு விடுவான். ஆமா, இந்த மாதிரி நாம இனிமே செய்யக்கூடாது போகக்கூடாது அப்படிங்கிற பஷ்டாத்தாபம்னு பேரு சம்ஸ்கிருதத்துல வந்து, பின்னாடி தாபப்படுறது அதுக்கு பஷ்டாத்தாபம்னு பேரு. அப்படி தாபப்பட்டாலாம் இனிமே இது மாதிரி நாம அதர்மத்தை நுட்டிக்க கூடாதுன்னு உடனே பார்த்தால் இந்த பஷ்டிம திக்கு மேற்கு பக்கம் இருக்க வெஸ்டர்ன் அது உத்தரதிக்குன்னு பேரு, இந்த வடக்கு நார்த்துக்கு உத்தர திசின்னு பேரு. அங்க பதவிட்டு போனால் உத்தரம் பர்வதம் ராமா,
இஷ்யாமித்ரோ ஜகாமஹாம். அந்த இமயமலை இருக்கு, அதுக்கு நாலு பக்கமும் உண்டு, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்குன்னு உண்டு. அதே பிரச்சனமா ஒவ்வொரு பக்கமா வந்து வடக்கு திசைக்கு வந்தால் அவா எடுத்த உடனே தெற்கு திசைக்கு போனால், அடுத்த மாதிரி மேற்கு திசைக்கு போனால் அங்கேயும் ஆனுகூல்யம் கிடைக்கல. உடனே இப்ப வடக்கு திசைக்கு வந்துவிட்டார், அங்க வந்தால் அங்க வந்து கௌசிகின்னு ஒரு நதி, திவ்யமான ஒரு நதி, க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதான அங்க பேர் ஸ்நானமணினா பாபங்கள்லாம் போயிடும். அங்க பேர் ஸ்நானமணினால் அதனுடைய கரையிலேயே சம்ஸ்கிருதத்துல தீரம்னு பேரு, சமுத்திர தீரம், தடாக தீரம், கௌசிகி தீரம்னா அதனுடைய கரையில ஜலம் ஏதா மாதிரி போயின்னு இருக்கும், பக்கத்துல மேட்ல உட்கார்ந்து தபஸ் பண்றது. அது மாதிரி கௌசிகி நதியில சங்கல்பம் பண்ணிண்டு, சங்கல்பம் இல்லாம எந்த ஒரு காரியங்களும் சுப காரியங்களை செய்யக்கூடாது, சங்கல்பம் வினான் பார்வன். அவருக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கேட்டுத்தான் அந்த சுப கர்மாவை ஆராதிக்கணும் அப்படிங்கிறார். மந்திர மகாரணவம்னு ஒரு புஸ்தகம், அதுல சங்கல்பம் பண்ணணும் சங்கல்பம் பண்ணணும்னு சொல்லிட்டார். அந்த கௌசிகி நதிக்கு வந்தால் அங்க வந்து சங்கல்பூர்வம் ஸ்நானம் பண்ணினால், ஸ்நானம் பண்ணிட்டு அந்த தீரத்திலே ஒரு குடீரம் ஆசிரமம் போட்டுண்டு அங்கேயே வசிச்சென்று மறுபடியும் தபஸ் பண்ண ஆரம்பிச்சாதா, கௌசிகி தீரமாசாத்யே தபஸ்தேபே சுதாருணம். நாம் அருட்டாளம் பண்ற இடம் திவ்யமான க்ஷேத்திரமா இருக்கணும், பாபபூமியில அனுஷ்டானம் பண்ணக்கூடாது. அதனால கிரகத்துல தபஸ் பண்ணா கூட நாம என்ன பண்ற வழக்கம், அந்த சுவாமி பூஜை இருக்கே ஒரு அலமாரி மாதிரி இருக்கும், அதுல சுவாமி இருக்கும், படங்கள்லாம் இருக்கும், அந்த கிரகத்துக்குள்ள சுவாமிகள்லாம் இருக்கிற இடத்து பக்கத்துல உட்காந்து நாம தபஸ் பண்ணுவோம் பார்த்துருக்கோம். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள சுவாமி இருக்கிற இடம் கொஞ்சம் திவ்ய க்ஷேத்திரம் அப்படின்னு பேர் சொல்றார். அதனாலதான் கிருஹேவா அப்படிங்கிறார். அது மாதிரி விஷ்ணு சந்நிதி, சிவசந்நிதி, நதி தீரம், ததாக தீரம், இங்கெல்லாம் தபஸ் பண்ணினா சீக்கிரம் சபலம் கிடைக்கும். அந்த ரீதியில தபஸ் பண்ணிட்டே வந்தார். பிரம்மா அங்கிருந்து வந்தார், உடனே பிரம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணினார். விஸ்வாமித்ர மகர்ஷி அப்ப சொன்னார், நீ முன்னாடி தபஸ் பண்ணினு உனக்கு பதம் கொடுத்தேன், அதுக்கப்புறம் மறுபடியும் கடோதமா தபஸ் பண்ணின அப்படின்னு கொடுத்தேன், இப்போ உனக்கு வந்து ஆமா இப்பதான் கொடுக்கறேன் மகர்ஷி அப்படின்னு பதம் கொடுக்கறேன். மகர்ஷே ஸ்வாகதம் வத்ஸா தபசோக்ரேண தோஷிதா. ஆமா உக்ரேண தபசா தோஷிதோகம், நீ ரொம்ப ஸ்ரத்தையா கடவுளமா தபஸ் பண்ணின என்ன உத்தேசம் பண்ணி, ஆமா என்னுடைய மூலமந்திரத்தை நீ ஜபம் பண்ணிண்டு தபஸ் பண்ணின, அதனால வந்து நீலேந்து மகர்ஷி அப்படின்னால். உடனே விஸ்வாமித்ர மகர்ஷி கேட்டால், பிரம்மரிஷி கிடையாதா எனக்கு, மகர்ஷின்னு கூப்பிடுறேனே பிரம்மரிஷிக்காக தான் நான் தபஸ் பண்றேன்னார். அதுக்கு பிரம்மா சொன்னால், அதுக்கு இந்த தபஸ் போராது, மறுபடியும் தபஸ் பண்ணுன்னார். யதஸ்வ முனி சார்தூலா இத்யுக்த்வா த்ரிதிபங்கதஹ. பிரம்மரிஷி பிராமண ஜென்மா உனக்கு கிடைக்கணும் சம்பூர்ணமானா நீ மறுபடியும் தபஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பலப்பட்டு போயிட்டால், உடனே பிரம்மரிஷி பட்டம் கிடைச்சது. மறுபடியும் அங்க தபஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. தெய்வமான சரித்திரம் விஸ்வாமித்ர சரித்திரம். நாளைய தினம்
பிராமண ஜென்மா அடைஞ்சு விஸ்வாமித்ர மகர்ஷியினுடைய சரித்திரத்தை பூர்த்தி பண்றார். சதானந்த மகர்ஷி ராமருக்கு சொல்றார், யஜ்ய மாதத்துல விஸ்வாமித்ர சரித்திரம் சொல்றார். சர்வேஸ்வரனான பிரபு நம்ம எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கணும்னு நானும் பிரார்த்திக்கிறேன். ஜானகீ காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராமா.